இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி திறப்பு தேதியை பற்றி செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்த ஒரு சில புதிய அறிவிப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நவம்பர் 16 பிறகு 10, 11, 12 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படின்னு முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா, பல மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதையடுத்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 9 பிறகு ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சாங்க. இது நேற்று பார்த்தீங்கன்னா, நேத்தி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று குறைஞ்சிட்டு தான் இருக்குது, அதனால் பெற்றோர்கள் மாணவர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 9, 10, 11, 12 மாணவர்கள் எப்போது பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக நவம்பர் 11 அறிவிக்கப்படும் அப்படின்னு நேத்தி செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 9 பிறகு எந்தெந்த வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் எல்லாமே திறக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா, கல்லூரி திறப்பு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் நவம்பர் 16 பிறகு திறக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி தான் தகவல் வெளியாகிருக்கு. பள்ளிகள் திறப்பு தேதியை மாற்ற அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின் மாதிரி தான் தகவல் வெளியாகிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் எல்லாமே திறக்கலாம் அப்படின் மாதிரி தான் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள் ஒரு சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு நவம்பர் 16 பிறகு கல்லூரிகள் எல்லாமே திறக்க போகிறாங்க. அந்த கல்லூரிகள் திறக்க ஒரு சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊழியர்கள் எல்லாமே முகக்கவசம் அணிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுழற்சி முறையில் கல்லூரிகளை திறக்க கல்லூரி நிர்வாகம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, வகுப்பறையை கிருமி நாசினி மூலம் அடிக்கடி சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்த பிறகு தான் வகுப்பறைக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு ஒரு சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகளோட நவம்பர் 16 பிறகு கல்லூரிகள் எல்லாமே திறக்க போகிறாங்க. கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா, கல்லூரி திறப்புக்கும் ஒரு சில எதிர்ப்புகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இதனால் நவம்பர் 16 பிறகு கல்லூரிகள் எல்லாமே திறக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பொறுத்தம் தான் பார்க்கணும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது உள்ள சூழ்நிலையில் பள்ளி கல்லூரிகள் திறப்பது சரியா தவறா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.